நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ரெண்டு வகையான பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். அது அகத்தில் ஏற்படுற பிரச்சனை, அப்புறம் புறத்தில் ஏற்படுற பிரச்சனை. நிறையா தடவை பேசினதால் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம பேசினா அவங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இன்பமாக மகிழ்ச்சியாக. எல்லோரும் இன்பத்தை தேடுறோம், எல்லோரும் மகிழ்ச்சியை விரும்புகிறோம். ஆனால் இங்கே சோதனை என்னென்னா, இன்பத்தை தொடர்ந்து துன்பமும் வந்துடுது, அதே மாதிரி மகிழ்ச்சியை தொடர்ந்து மன வருத்தம் கூட வந்துடுது. துன்பத்துணும் நம்ம போய் கூப்பிடல, அதேமாதிரி மன வருத்தத்தை நம்ம போய் கூப்பிடல. நம்ம விரும்பி அழைச்சது இன்பத்தையும் மன மகிழ்ச்சியும் தான், ஆனால் வந்தது என்னவோ வேறையாக வந்துடுது. இப்படி இந்த இன்பமும் துன்பமும் ரெட்டப்பிறவி மாதிரி இருக்குது. இந்த மகிழ்ச்சியும் மன வருத்தமும் கூட ரெட்டப்பிறவியாக இருக்குது. ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கத்தை போல் அது ஒன்றுலேருந்து மற்றதை பிரிக்க முடியாதபடி இருந்துகிட்ருக்குது. இதுதான் இயற்கையாகவும் இருக்குது. அனுபவித்து பார்த்தப்பறதான் அது நம்மளுக்கு தெரியுது. கடைசியில் ஒரு முடிவு நம்ம வந்துடுறோம், எனக்கு இன்பம் வேண்டாம் சாமி, துன்பம் வேண்டாம் சாமி, மனசு நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோம். இப்படி இன்ப துன்பங்களாக பந்தாடப்படுற எல்லாருமே கடைசியில் இந்த முடிவுக்கு தான் வந்துடுறாங்க. இப்போ மனசு நிம்மதி அடையதுக்கு நம்ம என்ன செய்யணும், இல்லாட்டி என்ன செய்யக்கூடாது, இது சம்பந்தமாக நம்ம வந்து நம்ம மனசோட செயல்பாட்டை பல கோணத்துலையும் ஏற்கனவே ஆய்வு செஞ்சிட்டோம். அதனால் நம்ம இப்போ என்ன முடிவுக்கு வந்திருக்கிறோம், நம்மளுக்கு ஏற்படுற இந்த அக உணர்ச்சியான இந்த பயம், கோபம், வருத்தம், இதெல்லாம் அக அனுபவம்னு சொல்கிறோம். இது எல்லாமே நம்மளை கேட்காம தானாக தோணி தானாக மறைஞ்சிருது. அதை தீர்வு செய்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை. அதை சீரமைக்க முயற்சியை கூட நம்ம விரும்பாத உணர்வுகளுக்கு தீனி போடுற மாதிரி போட்டு அதை அப்படியே புதுப்பிச்சு கொடுத்து அகத்தளவில் சும்மா இருந்தாலே போதும், எதுவும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த புற செயல்களை பொறுத்தளவுக்கு நம்மளால் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்துட முடியாது. புற செயல்கள் எல்லாத்தையும் நம்மளாக முயன்று தான் சரி செஞ்சாகணும். அதனால் அகத்தில் சும்மா இருக்கணும், புறத்தில் செயலோடு இருக்கணும். இப்போ சும்மா இருக்கிறதுனால மட்டும் அக பிரச்சனை தீர்வடைஞ்சிடுது, செயலோடு இருந்தால் தான் புற பிரச்சனை தீர்வடையுது. இந்த கருத்து பலரோட பிரச்சனைக்கு தீர்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சில பேர் இதிலேருந்து குழம்பி போயிடுறாங்க. பிரச்சனை வந்து தீந்த மாதிரி இருக்குது, ஆனால் திரும்பவும் வந்துடுதே, புற பிரச்சனையை தீர்வு செய்ய முயற்சி செய்கிறப்ப அகப்பிரச்சனையும் உயிர் பெற்றுடுதே. அகத்தில் சும்மா இருக்கிறது, அதே நேரத்தில் புறத்தில் செயலோடு இருக்கிறது அப்படின்னா எப்படி அது, அது எப்படி சாத்தியம், இந்த மாதிரியெல்லாம் அவங்க கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எந்த இடத்துல இருக்குது, நம்மளுக்கு அகத்துலேயும் பிரச்சனை இருக்குது, புறத்துலேயும் பிரச்சனை இருக்குது. இந்த அகப்பிரச்சனையும் தீர்வு செய்யணும், புறப்பிரச்சனையும் தீர்வு செய்யணும். நம்ம எங்கே தீர்வு செஞ்சாலும் நம்மளோட பழக்கம் என்னன்னாக்க, நம்மளோட முயற்சியை பயன்படுத்தி தான் நம்மளோட பிரச்சனை அனைத்துக்கும் நம்ம தீர்வை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே நம்மளோட அகத்தை பொறுத்த அளவில் முயற்சி இல்லாமல் இருந்தால் தான் அங்கே தீர்வு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இங்கே நம்மளோட பிரச்சனை வந்து ரெண்டு விதமாக இருக்குது. நம்மளோட பிரச்சனை வந்து ஒற்றை பிரச்சனை இல்லைன்னா ரெட்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்குது. இந்த ஒற்றை பிரச்சனையில் வந்து அகத்தில் மட்டும்தான் தீர்வு தேவைப்படுது, புறத்தில் தீர்வு சாத்தியம் இல்லை. இந்த ரெட்டை பிரச்சனையில் வந்து அகத்துலேயும் தீர்வு தேவைப்படுது, புறத்துலேயும் கூட தீர்வு தேவைப்படுது. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் மூலம் நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்ம ஒரு பைக்கு ஒன்று வாங்கி வீட்டு வாசலில் வச்சுருக்கோம். இனிமேல் தான் அதை பதிவு செஞ்சு பதிவெண்ணெலாம் வாங்கணும், இன்சூரன்ஸ் கூட அதுக்கப்புறம் தான் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். வண்டியை கொண்டாந்து நிறுத்திய அன்னைக்கு ஒரு மின்னல் தாக்கி அப்படி வண்டி தீப்பட்டு எரிஞ்சு அப்படியே வெடித்து செதறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு வந்து நம்மளோட மனசில் ஒரு வேதனையை ஏற்படுத்திடுது. இனி எந்த காலத்தில் இந்த மாதிரி பைக் வாங்க முடியுமோ தெரியலையே, இன்சூரன்ஸ் வேறு எடுக்காமல் விட்டுப்பட்டோமே, இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் நமக்கு நஷ்டம் வந்திருக்காதே, இனிமேல் பழையபடி சைக்கிளில் தான் போகணும் போல் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட துக்கம் விசாரிப்பாங்களே, இப்படி அலை அலையாக நினைவு ஏற்பட்டு இந்த மனவேதனைக்கு உயிர் ஊட்டிக்கிட்டே இருக்குது. இங்கே பைக்கு அழிஞ்சு போனது புற நிகழ்வு தான், அது அழிஞ்சது அழிஞ்சது தான், அதை ஒன்றும் திரும்ப பெறத்துக்கு முடியவே முடியாது. இந்த பைக்கை திரும்ப பெற்று வெளி நிகழ்வுக்கு நம்ம தீர்வு கண்டுறதுக்கு இங்கே சாத்தியமே கிடையாது. இங்கே மனசில் மட்டும்தான் நம்ம தீர்வு காணுறதுக்கு வேண்டி இருக்குது, மன வேதனை மட்டும்தான் தீர்வு காண வேண்டிய பிரச்சனையாக கூட இருக்குது. இதுதான் நம்ம ஒற்றை பிரச்சனைன்னு சொல்கிறோம். இங்கே வந்து வெளி நிகழ்வுலேருந்து பிரச்சனை ஆரம்பித்தாலும் கூட
வெளி நிகழ்வில் வந்து இனி எந்த விதமான மாற்றமும் நம்ம கொண்டு வர முடியாது. அகன் நிகழ்வில் மட்டும்தான் மாற்றம் தேவைப்படுது. மன வேதனையிலிருந்து மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல விடுபட வேண்டியிருக்கு. இது வந்து ஒற்றை பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தாப்பில் இரட்டை பிரச்சனைக்கு வருவோம். இப்போ நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிய பைக்கை நம்ம நிறுத்திருக்கோம், பைக்கை இன்னும் திருடிட்டு போயிடுறான். பைக்கை பறி கொடுத்ததுனால நம்மளுக்கு மன வேதனை ஏற்படுது. இது வந்து அகத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இதுக்கு நம்ம தீர்வு காணணும். காணாமல் போன பைக்கை அப்படியே விட்டுப்பட முடியுமா? அதையும் தான் கண்டுபிடிக்கணும். இங்கு அகத்துலேயும் தீர்வு காண வேண்டியிருக்கு, புறத்துலேயும் தீர்வு காண வேண்டியிருக்கு. இது தான் நம்ம இரட்டை பிரச்சனைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சுற்றியில் பிரச்சனை எல்லாமே ஒரு மாதிரி தொடர் பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பெரும்பாலும் இது இரட்டை பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அகத்துலேயும் தீர்வு காண வேண்டியிருக்கு, புறத்துலேயும் தீர்வு காண வேண்டியிருக்கு. இப்போ உள்ளார நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, ஆனால் வெளியில் செயல்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறப்ப ரொம்ப பேர் குழம்பி போயிடுறாங்க. எங்கே செயல்படுறது, எங்கே செயல்படாமல் இருக்கிறதுன்னு ஒரு மாதிரி குழப்பம் வந்துடுது. இந்த ஒற்றை பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது? வெளியே நம்ம செயல்படுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இப்போ வாசலில் நிறுத்தி இந்த பைக்கு அழிஞ்சு போனது போனது தான். அங்கே நம்ம செய்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அகத்தில் வந்து நம்மளுக்கு மன வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. அது சம்மந்தமாவது நம்ம செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா, நமக்கு ஏற்படுற அக அனுபவம் எல்லாமே தானாக ஏற்பட்டு தானாக தான் மறைஞ்சு போயிடுது. அது எல்லாம் ஒரு வானை வெடித்து சிதறி மறைஞ்சு போகிறது மாதிரி நம்மளுக்கு ஏற்படுற அக உணர்ச்சி எல்லாமே ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்பட்டு அக அனுபவத்தை கொடுத்துவிட்டு அப்படியே மறைஞ்சு தான் போயிடுது. நம்மளோட ஒவ்வொரு அக உணர்ச்சியோட ஆயுளும் பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ செகண்ட் தான் இருக்குது. அது தானாகவே மறைஞ்சு போயிடுது. அது சம்மந்தமாக எதுனாச்சும் நம்ம செய்கிறதுக்கு முயற்படும்போது தான் அந்த உணர்ச்சி திருப்பி திருப்பி உயிர் பெற்று அப்படியே தேக்கமடைஞ்சு போய் நம்மளை இன்னும் பாதிக்க ஆரம்பிச்சிருது. அந்த உணர்ச்சி சம்மந்தம் நம்ம எதுவுமே செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கண்டுகிட்ட நிலைமையில் இந்த அகப்பிரச்சனைக்கான தீர்வு வந்து தானாகவே ஏற்பட்டு போயிடுது. அதனால் இந்த ஒற்றை பிரச்சனை சம்மந்தமாக நம்ம அகத்தில் எதுவும் செய்ய தேவையில்லை, புறத்துலையும் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. அப்படி இந்த ஒற்றை பிரச்சனை தீர்ப்பறதுக்கு நம்ம எந்த பொறுப்பையும் எடுத்துக்காத நிலைமையில் அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வந்துடுமா? மன அமைதி உடனடியாக வந்துடுமா? இல்லாட்டி மன அமைதி ஏற்படுத்தி கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுமா? இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமாக நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த அகப்பிரச்சனை புறப்பிரச்சனையை வந்து நம்ம ஒற்றை பிரச்சனை இரட்டை பிரச்சனைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒற்றை பிரச்சனைங்கிறது அகத்தில் மட்டும் ஏற்படுற பிரச்சனை, அதை தீர்க்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் தானாக தீர்ந்துடும் அப்படின்னு சொன்னோம். சேர்ந்து அமைதி ஏற்படும்னு சொன்னோம். இந்த மாதிரி மன அமைதி உடனே ஏற்படுமா, இல்லாட்டி அது ஏற்படுறது கொஞ்சம் காலதாசம் தேவைப்படுமா? அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் உதாரணத்தில் சொல்லலான்னு சொன்னோம். இப்போ பாருங்கள், ஒரு மின் விசிறி ஒன்று ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோடய சுவிட்சை நிறுத்திடுறோம், மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டுருது. இருந்தாலும் அந்த மின் விசிறி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தன்னோடய சுழற்சியை நிறுத்துது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்ம மன உணர்ச்சியை எடுத்து நம்மளால் சீரமைக்கிற முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தால் கூட நம்மளோட மன இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமநிலைக்கு வருது. மன இயக்கம் சமநிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்மளாக விரும்பணும்னு வச்சுக்கோங்க, அது பழையபடி மன போராட்டத்துக்கு தான் வழிவகுத்துப்படும். அதனால் நம்ம மன இயக்கம் சம்மந்தமாக நம்மளாக செயல்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடுறோம். நம்ம மன இயக்கம் சம்மந்தமாக எது நடந்தாலும் அது தானாக நடக்கிற இயக்கம் மட்டும்தான் இருக்கணும். தானாக இயங்குகிற மனசு தானாகவே தன்னை சரி செஞ்சுக்கும். அங்கே நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிற நம்ம புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும். அதனால் இந்த ஒற்றை பிரச்சனையை பொறுத்த அளவில் நம்மளுக்கு அகத்துலேயும் வேலை கிடையாது, புறத்துலேயும் வேலை கிடையாது. நம்மளுக்கு அங்கே வேலை இல்லை, எது நடந்தால் அது தானாக தான் நடந்தாகணும். இப்படி நம்ம முழுக்க முழுக்க பொறுப்பை எடுக்காத சமயத்தில் நம்மளோட அகப்பிரச்சனை வந்து இந்த இடத்துல தீர்வடைஞ்சிருது. இப்போ நம்மளை பொறுத்தளவில் அதுக்கு கூட நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அது தீர்ந்தாலும் சரி, இல்லை தீராமல் போனாலும் சரி, மனம் அப்படின்னு நினச்சாலும் சரி, அது சம்மந்தம் நம்ம எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனால் புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாக்க அவரை விசாரித்து நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. ஆனால் நமக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பக்கத்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார்னு வச்சுக்கோங்களேன், அவர் போய் விசாரித்து நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதா? அது அந்த வீட்டுக்காரரை சேர்ந்தது. ஒருவேளை அவர் அந்த வீட்டுக்காரருக்கு வேண்டியவராக கூட இருக்கலாம். அப்படி
நம்ம நம்மளுக்குன்னு எந்த பொறுப்பையும் சுமந்துக்காத நிலைமையில் நம்மளோட அக பிரச்சனை எல்லாமே தானாகவே தீர்வடைஞ்சு போயிடுது. இப்படி இந்த ஒற்றை பிரச்சனை நம்ம தீர்வு கண்ட நிலைமையில் நம்மளோட மன இயக்கத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த இரட்டை பிரச்சனையை நம்ம அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த இரட்டை பிரச்சனையை எப்படி அணுகுறதுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. இப்போ அக பிரச்சனையை பொறுத்த வரையில் இந்த ஒற்றை பிரச்சனைக்கும் இரட்டை பிரச்சனைக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த அக உணர்ச்சியை பொறுத்த அளவில் நம்மளை செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அது ஒற்றை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இரட்டை பிரச்சனை இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதோட பேசாமல் விட்டுடுறோம். ஆனால் இந்த புற செயலை பொறுத்தளவில் இந்த இரட்டை பிரச்சனையில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது, செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்குது. அது என்னென்னா ஏதோ பெயருக்கு செய்கிறது கிடையாது. இங்கே இடத்துல நம்ம முழு ஈடுபாட்டோடு அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அங்கே நம்மளோட சாமர்த்தியத்தை எல்லாம் காட்டி நம்மளோட பொறுப்பில் வெற்றி வாக கூட சூட வேண்டியிருக்கு. அங்கே நம்ம கட்டுப்படுறது சக்தி வந்து தர்ம நியாயம் மட்டும்தான். தர்மத்தின் அடிப்படையில் நம்ம முழு ஈடுபாட்டையும் காட்டி முயற்சி செய்யலாம், முயற்சி செய்யத்தான் வேணும். புறத்தை பொறுத்தளவில் நமக்கு வெற்றி தான் இலக்காக இருக்குது. ஆனால் அக உணர்ச்சியை பொறுத்தளவில் தோல்வி தான் நம்மளுடைய இலக்காக இருந்திருக்கு. வெற்றி அடையிறதுக்குன்னா முயற்சி செய்யலாம், தோற்று போகிறதுக்கு எவனாவது முயற்சி செய்வானா, யாராவது போராடுவாங்களா? அகத்தளவில் அதனால் நம்மளோட இயலாமையை ஒத்துக்கிறது தான் தோல்வியை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதாகும். அதனால் இந்த ஒற்றை பிரச்சனையை பொறுத்தளவில் தோல்வி தான் நம்மளோட இலக்காக இருக்குது. நம்மளோட தோல்வியை இங்கே வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். ஒற்றை பிரச்சனையை பொறுத்தளவில் நம்மளுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அது வந்து பக்கத்து வீட்டுக்காரருடைய பிரச்சனைன்னு வச்சுக்கொண்டி தான், அங்கே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த இரட்டை பிரச்சனையை பொறுத்தளவில் அக உணர்ச்சியை மட்டும் நம்ம புறக்கணிக்கிறோம். இப்போ புறக்கணிக்கிறது எப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி வருது. அது அப்படி தான் ஏற்படும், அதோடய இயல்பு அப்படி தான், அது இருந்தால் அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கறது தான் இந்த புறக்கணிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த இரட்டை பிரச்சனை வந்து ஒரு தொடர் பிரச்சனையாக கூட இருக்கலாம், அது தொடர்ந்து நம்மளோட அமைதிக்கு மன அமைதிக்கு சவாலாக கூட இருக்கலாம், தொடர்ந்து மன துயரத்தை கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கலாம். அதுதான் நம்மளோட இரட்டை பிரச்சனையோட மன அம்சமாக கூட இருக்குது, ஒரு இது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டாக கூட இருக்குது. நம்ம வந்து செயல்பட வேண்டிய பகுதி தான் இந்த செயல் அம்சமாக இருக்குது, அதாவது புற அம்சமாக இருக்குது. அதை தான் நம்ம ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு கூட நம்ம சொல்கிறோம். இந்த செயல் அம்சம் அப்படிங்கிறது நம்மளோட செயலை குறித்தா கூட சில சமயத்தை பார்த்திங்கன்னா அங்கே நம்ம தொடர்ந்து செயல்பட முடியாத நிலைமை கூட ஏற்படலாம், இல்லாட்டி கொஞ்சம் காத்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். அதனால் செயலை பொறுத்த அளவில் நம்மளால் சாத்தியப்பட்ட செயலை நம்மளோட சாமர்த்தியத்தை பயன்படுத்தி செயல்படுத்துகிற பொறுப்பை மட்டும் நம்ம ஏற்றுக்கணும். இப்படி இந்த இரட்டை பிரச்சனையும் போதும் தொடர் மன பிரச்சனையும் போதும் நம்ம இந்த அகத்தை புறக்கணிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த இரட்டை பிரச்சனையுடைய பலம் வந்து அப்படியே தளர்ந்து போயிடும். இப்படி ஒற்றை பிரச்சனைக்கு தீர்வு கண்ட ஒருத்தருக்கு இந்த இரட்டை பிரச்சனையில் தீர்வு காணுறது கூட ரொம்ப ஈஸி ஆகிடுது. அதனால் அகத்தை புறக்கணிக்க தெரிஞ்ச நிலையில் புறத்தை எதிர்கொள்வது கூட எளிதாக போயிடுது. நன்றி, வணக்கம்.